அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இமாம் மஹதி இமாம் அவங்கள பத்தி பார்க்க போறோம். மஹதி இமாம் எந்த இமாமுக்கு வந்து அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கண்ணியம் கொடுத்தானோ, இறைவன் வந்து இறைவனுடைய சபையில எவ்வளோ பெரிய கண்ணியமிக்க ஒரு இமாம், ஆலமே எல்லா உலகத்துக்கே தொழுகை நடத்தக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு இமாமை பத்தி பார்க்க போறோம். இந்த இவங்களுடைய மஹதி இமாமுடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னகுட்டி, முதல்ல வந்து இந்த சம்பவங்கள் எந்தெந்த நாடுகளில் நடக்கும், அவங்க எந்த நாடுகளுக்கு வருவாங்க, எங்கே பிறப்பாங்க, அவங்களுடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்த நாடுகளோட போர் செஞ்சு வென்று எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஆய்வு. இந்த ஆய்வு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மஹதி இமாமை பற்றி உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அழகான முறையில் எல்லாருக்கும் புரியிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த அங்க அடையாளங்களும் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கிதாபில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த இமாம் எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எங்கே வந்து அவங்க வந்து இமாமத்து பண்ணுவாங்க, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சம்பவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உலக நாடுகளில் உடைய எந்தெந்த நாடுகளில் இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம வந்து நாடுகள் எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை வந்து நடு மையமாக வச்சுட்டு நம்ம இடது பக்கம் உள்ள நாடுகள் எத்தனை இருக்குது, வலது பக்கம் உள்ள நாடுகள் எத்தனை இருக்குது, இந்த நாடுகள் சேர்ந்து என்னென்ன சம்பவங்கள் செய்ய போகிறாங்க, மூன்றாம் உலக போருக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு, அதோடைய வரலாறுகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ மஹதி இமாம் பற்றிய ஒரு வரலாறுகளை இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்தியாவிலேருந்து ஆரம்பிப்போம். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, ஓமன், யமன், ஈரான், ஈராக், சிரியா, அடுத்தாக்கில் அதோடய தலைநகர் வந்து டமாஸ்கஸ், அது அப்புறம் வந்து துருக்கி, துருக்கியோடய தலைநகரம் வந்து இஸ்தான்புல். இந்த இடங்களை ரொம்ப கவனமாக பார்த்துவீங்க. அடுத்தாக்கில் வந்து எகிப்து, எகிப்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சனைக்குரிய இடம் வந்து இஸ்தான்புல், துருக்கி, சிரியா, இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. இந்த இடங்களில் தான் அதிகமான சம்பவங்கள் நிகழக்கூடிய இடம். அதனால் இந்த இஸ்தான்புல், துருக்கி, சிரியாங்க, ரோமானியா, அடுத்தது ரோமானியாவுக்கு அப்புறம் உக்ரைன், இன்றைக்கி போர் நடந்துகிட்டு இருப்பாங்க, அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் மதீனா, மெக்கா, இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். அது போல் உங்களுக்கு வந்து சிரியா, துருக்கி ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து டொமாஸ்கஸ், அதை வந்து டொமாஸ்கஸ்ங்கிறது வந்து சிரியாவுடைய தலைநகரம், அந்த டொமாஸ்கஸில் தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அப்புறம் இஸ்தான்புல், இஸ்தான்புல் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து துபாய். இப்போ வந்து இப்போ இந்தியாவுடைய இடது பக்கத்தில் இந்த நாடுகள் சம்பவத்தில் வரக்கூடிய நாடுகள், இந்த நிகழ்வுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுள்ள முக்கியமான நாடுகள் இதெல்லாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல், ஜெருசலம், இங்கேயும் பெரிய சம்பவங்கள் இருக்குது. அது போக என்னென்னா, மெக்கா, மதீனா, இங்கேயும் பெரிய சம்பவங்கள் இருக்குது. இமாம் மஹதி இமாம் வந்து நிறைய சம்பவங்கள் இங்கே வந்து நடக்க இருக்கு. இந்தியாவுக்கு வலது பக்கம் உள்ள நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா, சைனா, ரஷ்யா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, நார்த் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அர்ஜென்டினா, பிரேசில், கனடா, இந்த நாடுகளையும் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிங்க. ஏன்னா இந்த நாடுகளுக்கும் அந்த இமாம் மஹதி அவங்க வரக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு சில தொடர்புகள் வரக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்த பார்த்தோம் அப்படின்னா, இப்போ
மொத்தம் ஏழு கண்டங்கள். இந்த ஏழு கண்டங்களில் என்னென்ன கண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், நார்த் அமெரிக்கா கண்டம், சவுத் அமெரிக்கா கண்டம், அண்டார்டிகா கண்டம், இப்படி வந்து ஒரு ஏழு கண்டங்கள் இருக்கு. அந்த காலத்தில் இதுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஷாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாவுடைய தூதர் வந்து சொன்ன பேர் வந்து என்னென்னா ஷாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து அந்த காலத்தில் ஐந்து நாடு, ஐந்து ஆறு நாடுகள் சேர்ந்த பேர் தான் ஷாம் அப்படின் இருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பாலஸ்தீனம், லெபனான், ஜோர்டான், துருக்கி, சிரியா, இந்த ஐந்து நாடுகள் சேர்ந்து மொத்தமாக உள்ளது தான் ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷாம் தேசத்தில் எப்போ வந்து கலவரம் உண்டாகி அது வந்து முத்தி அது வெடிக்குதோ அந்த நேரத்தில் இமாம் மஹதி அவங்கள இனி எதிர்பாருங்க அப்படின்றாங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, குரோசான்லேருந்து ஒரு கருப்பு கொடி ஏந்தி ஒரு பெரும் படைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த பகுதியை குடிக்கி அப்படின்னு பார்த்தோம், குறிச்சுன்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானையும் அசர்பைஜான், ஈரான், இந்த மாதிரி பகுதியிலேருந்து ஒரு படைகள் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாடுகளை தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க முக்கியமான சம்பவத்துக்குள்ள பேர். அவர்களை பற்றிய ஹதீஸ் நூல் முஸ்லிம் பாகம் 4 ஹதீஸ் எண் 5586. அபு நல்ரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹ் அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்கள் இராக் வாசிகளிடம் அவர்களின் அளவையான அளக்கும் பொருளான கஃபீசோ அவர்களின் நாணயமான திர்ஹமோ கொண்டு வரப்படாத நாள் விரைவில் வரப்போகிறது என்று கூறினார்கள். நாங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படாது என்று கேட்டோம். அரபி அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் அவற்றை தர மறுப்பார்கள் என்று கூறிவிட்டு, பிறகு ஷாம் சிரியா வாசிகளிடம் தீனாரோ அவர்களின் அளவையான அதாவது அளக்கும் பொருளான முத்தியோ கொண்டு வரப்படாத நாள் விரைவில் வரப்போகிறது என்று கூறினார்கள். நாங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படாது என்று கேட்டோம். அதற்கு ரோம வைசாந்தியர்களிடமிருந்து கொண்டு வரப்படாது என்று கூறிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் இறுதி சமுதாயத்தில் ஒரு ஆட்சியாளர் கலீஃபா இருப்பார், அவர் எண்ணி பார்க்காமல் வாரி வாரி வழங்குவார் என்று கூறினார்கள். மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் கலீஃபாக்களில் ஒருவர் வருவார், அவர் செல்வத்தை வாரி வாரி வழங்குவார், எண்ணி கணக்கு பார்க்க மாட்டார். இதை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அவற்றில் அலி பின் ஹூஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களது அறிவிப்பில் செல்வத்தை வாரி வழங்குவார் என்பதை குறிக்க எஃசு என்பதற்கு பகரமாக எஃசில் மாலா என்று இடம்பெற்றுள்ளது. அதாவது ஈராக், சிரியா உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகள் மீது இறை மறுப்பாளர்களின் ஆதிக்கம் மேலோங்கிவிடும். முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய உணவு தானியங்களையும் நிதியையும் போய் சேர விடாமல் தடுப்பார்கள். இறுதி சமுதாயத்தில் எண்ணி பார்க்காமல் வாரி வழங்கும் ஆட்சியாளர் இறுதி காலத்தில் வரவிருக்கியா. பார்த்தோம் அப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமாம் மஹதி அவங்க வந்து மக்கால தங்கியிருக்கும்போது ஒரு எதிரி படை வந்து அவங்கள வந்து அழிக்கிறதுக்காக வரும். அந்த படையை வந்து அல்லாஹு தாலா அந்த பூமியை பிளந்து அழிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கால நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். மக்கால மகதி அவங்க தங்கி இருக்கும்போது ஒரு படை வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக வருது. அந்த படையை அல்லாஹு தாலா பூமியை பிளந்து அதை அழிப்பான் அப்படின்னா அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பூமியால் விழுங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் அல்லாஹு தாலா இந்த அல்லாஹுடைய தூதர் மூலயமா மக்களுக்கு அறிவிக்கிறான். இன்னும் இதுக்கு அடுத்தவங்கள தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தபடியாக இது வந்து இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜாவில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தாலோ, அவர்களை சந்திக்க நேர்ந்தாலோ அவர்களிடம் பையத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பயத்து செய்யணுமா? கலீபாக்களுக்கு எப்படி நீங்கள் பயத்து செய்வீர்களோ, ஒரு அரசர்களுக்கு ஆட்சி புரியக்கூடிய முக்கியமான பெருங்கொண்ட அரசர்களுக்கு எப்படி பயத்து செய்வீர்களோ அப்படி பயத்து செய்யுங்க அப்படின்னாங்க. பனிக்கட்டிகள் மீது நடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வந்தாலும் அதன் மீது நடந்து சென்றாவது நீங்கள் பயத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கிறாங்க. இது வந்து இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ வந்து இமாம் மஹதி அவங்களுக்கு எல்லா மக்களும் கலிமா என்னும் ஒரே கயிற்றை பிடித்து அவர்களுக்கு பயத்து செய்யணும், ஓர் அணியில் திரண்டு நிற்கணும் அப்படின்னு இதில் பதிவு செய்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஹதீஸ் பார்த்தீங்க. மஹதி இமாமுடைய வருகையை நம்ம எதிர்பார்ப்போம். அவங்க வருகை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஒரு அரசருக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க. அந்த மகன்கள் வந்து அந்த அரசர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த மகன்களுக்குள்ள தன்னுடைய பதவிக்காக சண்டை நிகழும். அந்த நேரத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதர், அவ்வளோ பெரிய இமாம் அவங்க, சாதாரணமாக மதினால இருந்து நேராக மக்கமே இப்ராஹிம் மக்கமே இப்ராஹிம்க்கு வருவாங்க. வரும்போது இந்த மக்கள் எல்லாரும் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இவங்க தான் வந்து இமாம் மஹதி அப்படின்னு மக்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு எங்கே வச்சு பயத்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹஜ்ரல் அஸ்வத்துக்கும் மக்கமே இப்ராஹிம்க்கும் நடு பகுதியில் வச்சு இமாம் மஹதி அவங்க பயத்து கொடுக்குறாங்க. பயத்து வாங்கி அவங்கள வந்து இமாமா ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சம்பவம் வந்து தொடங்குது. முதல்ல இது எங்கே வச்சு பயத்து நடக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ருக்முல் யமானிக்கும் இந்த மக்கமே இப்ராஹிம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இடத்துல தொழுதாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக ரெண்டு பாதங்களும் அவங்களுடைய பாதங்களும் அங்கே இருக்கும். அதுதான் மக்கமே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக மிக ஒரு முக்கியமான இடத்துல வச்சு தான் பயத்து அவங்க கொடுக்குறாங்க. மஹதி இமாம் வந்து அந்த இமாமுடைய பதவி வந்து அவங்க விரும்பாம தான் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மார்க்க வல்லுநர்கள் பெரியவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. அவங்க விரும்பலை அந்த பதவியை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹு தாலா ஒரு இரவில் தான் அவங்கள வந்து தயார் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நைட்டு தான் வந்து அவங்க வந்து இமாமுடைய முழு அந்தஸ்தையும் கொடுத்து முழு சக்தியையும் அல்லாஹு தாலா வழங்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஈசா நபி வருகை காலத்தில் ஈசா நபி வருவாங்க. அந்த போர் பெரிய போர்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈசா நபியோடைய வருகை இருக்குது. அந்த வருகை நேரத்தில் இவங்க வந்து ஈசா நபிக்கு இமாமா நின்று தொழு வைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய காலத்தில் இந்த 7 வருஷத்துலேருந்து சில இவங்களும் 8-9 சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த வருடங்களில் இவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து ரொம்ப பசுமை நிறைந்ததாக இருக்குமா, கால்நடைகள் வந்து நல்ல கொழுத்து இருக்குமா, அது போக ஏழைகளே இருக்க மாட்டாங்க. இந்த ஏழைங்கிறவர் வந்து ஒரு ஏழை வந்து ஒரு கஜானாவில் போய் எனக்கு வந்து செல்வம் வேணுங்கும் போது நீங்கள் போய் அங்கே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. இவர் போய் எடுக்கிறாரு, எடுத்துட்டு தேவைக்கு அள்ளிட்டு வரப்போதான் தெரியுது
நம்ம தான் இந்த உம்மத்திலே நம்ம தான் பெரிய பேராசக்காரனா இருப்போம் போலக்கு அப்படின்னு வெட்கப்பட்டு போய் திருப்பி வைக்கிறாங்க, திருப்பி வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாவுடைய தூதர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஹதீஸ். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து செல்வ நிலை உச்சத்துக்கு போயிடும், மக்கள் எல்லாருமே சந்தோஷம் மகிழ்ச்சியில் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சம்பவங்கள் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு அப்படின்னு மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழைகள் வந்து இருக்க மாட்டாங்க அவங்களுடைய காலத்தில் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏழைகள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இமாம் மஹதி அவங்க வந்து வந்து எல்லா அக்கிரமும் அநியாயம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுறாங்க. போர்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கு அப்படிங்கிறது தான் முக்கிய சம்பவமே, அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே அவங்களுடைய அங்கே நடந்த சம்பவங்கள் சூழ்நிலைகளை தான் பார்த்துக்கிட்டோம். ஒழிய என்ன நடக்க போகுது இனிமே நாளைய நாளைய சூழ்நிலையிலிருந்து என்ன வகையான சம்பவங்கள் உலகம் ஃபுல்லாக நடக்க போகுது அப்படிங்கிற சம்பவத்தை இனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். முதல் போர் வந்து ஷாமில் வந்து இந்த ஜெருசலத்துக்கும் அந்த பைத்துல் முகதஸுங்கிற அந்த இறை இல்லம் முதல் ஆலயம் நம்ம வந்து 17 மாதங்கள்லாம் வந்து கிப்லா வந்து நமக்கு எங்கே இருந்தது தொழுதவங்களுக்கு கிப்லானா அந்த திசை வந்து அங்கே தான் இருந்தது. பைத்துல் முகதஸ் நோக்கி தான் எல்லா இஸ்லாமியர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் 17 மாதம் தொழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் திசை வந்து காபாவுக்கு அல்லாஹ் தாலா வகை மூலியமாக மாற்றி அதுக்கப்புறம் காபா வந்து வருது, ஏன்னா மெக்கா வருது, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் அந்த பைத்துல் முகதஸ். இன்றைக்கி வந்து யூதர்களுடைய கையில் வந்து அந்த பைத்துல் முகதஸ் வந்து சுற்றி சின்ன பின்னமாக இருக்கிறத வந்து நம்ம அறியக்கூடிய அந்த இதை முதல்ல போர் செஞ்சு கைப்பற்றுவாங்க, அதுதான் முதல் போர். அப்புறம் ஏமனில் வந்து ஒரு போர், யூதர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு போர் இருக்குது. அடுத்ததில் சாமில் தான் பெரிய போர் வந்து நிகழப்போகுது. அந்த போருக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா மல்கமத்தில் குபரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மஹதீமா அவங்க வந்து போர் கொடுக்கறதுக்கு பெரும் தயாரிப்பு உள்ள இது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அல்ஹமத்தில் குபரா அப்படிங்கிற ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த போருக்கு வந்து என்ன செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு இப்போ இந்த மாதிரி சில்ல நடக்கக்கூடிய சம்பவம் அதுக்கு வந்துடும். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அரபியர்களுக்கும் ரோமர்களும் பிரித்தானியர்களும் அமெரிக்கர்களும் இந்த இராணுவம் 4 இராணுவமும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேருக்கும் ஒரு எதிரி வந்து இருக்கா, இந்த எதிரியை இவங்க 4 பேரும் ஒன்று சேர்வாங்க. அந்த எதிரி வந்து இன்னொரு டீமாக இருக்காங்க, 2 டீமாக இங்கே வந்து உலக நாடு உலகத்தில் 2 டீமாக உடையில் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இவங்க அரேபியர்கள் ரோமர்கள் பிரித்தானியர்கள் அமெரிக்கர்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு எதிரியை வந்து அடிக்க போகிறாங்க. இந்த எதிரியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எதிரி ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக இருப்பான் அல்லது அமெரிக்கா பிரிட்டன் அவங்களுக்கு எதிரியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷுக்கும் அந்த ரஷ்யாவுக்கும் எதிரியாக இருப்பாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக இருப்பாங்களாம். அப்படி உள்ள எதிரியை வந்து எல்லா இந்த 4 பேரும் சேர்ந்து அவங்க வந்து அடிக்கிறாங்க. இப்போ இந்த அடிக்கிற நேரத்தில் தான் இந்த பெரும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போர் வந்து முதல்ல நடக்குது சரியா. இந்த போரில் எல்லோரும் இணைஞ்சு ஒரு டீமாகவும் எதிரி நாடுகள் எல்லாம் இணைஞ்சு ஒரு டீமாகவும் அடிக்கிறாங்க. இது முதல்ல இப்போ நடக்க போகிற போர். இந்த போரில் வந்து இந்த அரேபியா இந்த கூட்டு உடன்படிக்கை போட்டாங்க பாருங்கள், இவங்க வந்து வெற்றி கொள்வார்கள், நிறைய பொருட்கள் வந்து இவங்களுக்கு நிறைய கிடைக்கும், அதில் நிறைய நாடுகளை வந்து பிடிச்சி அவங்க வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்குதுங்க, ஒரு பசுமையான இடத்துல வெற்றி பெற்று ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய சிலுவையினால தான் இந்த போரில் நம்ம ஜெயித்தோம்,
அதனால நான் எங்களுக்கு தான் இதில் முழு அதிகாரம் அப்படின்ன உடனே அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும். ஏன்னா இஸ்லாமியனும் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நான் தான் என்ன காரணம், நாங்கள் தான் காரணம் அப்படிங்கும்போது இஸ்லாமியர் எந்திரிச்சு அதில் அவரை வந்து கொன்றுதர். கொன்றதுனால இவங்க வந்து எல்லாருமே வந்து பெரிய அதிருப்தி ஆகிட்டாங்க. இந்த அதிருப்தி ஆன உடனே இவங்க எல்லாரும் ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தை வந்து ரத்து செஞ்சுட்டு இஸ்லாமியர்களுக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க, கிறிஸ்துவ யூதர்கள் எல்லாருமே பிரிஞ்சிடுறாங்க, ரெண்டு டீமும் விலகிடுறாங்க, விலகி தனியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கிறிஸ்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு போரை வந்து போருக்கு தயாராகிறாங்க. இப்போ இங்கே இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள எதிர்க்க தயாராகிறாங்க. இதுதான் ஒரு முக்கியமான போர். இதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க சாம்ல நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து துருக்கி இருக்குல்ல, துருக்கி சிரியா இந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர். இந்த போரை பற்றிய உள்ள சம்பவம் தான் இனிமேல் நம்ம பருவு செய்ய பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது வந்து இந்த மல்ஹமத்தில் குப்ரா அந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இமாம் மஹதி இமாம் வந்து இதுக்கு முன்னூட்டி சிரியாவே வந்து யூதர்கள்ட்ட இருந்து ஏற்கனவே கைப்பற்றிட்டாங்க. இப்போ பெரும் போர் நடக்கும். இப்போ என்ன பண்ண போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூதர்கள் எல்லா யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று இணைந்து, உலகத்தில் உள்ள எல்லா யூத கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கொடிக்கு கீழே 80 பிரிவில் வந்து ஒரு அணிக்கு 12,000 பேர் விதமாக 80 பிரிவாக பிரிஞ்சு போர் கொடுத்து வர்றாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 960,000 பேர் ஒரு போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல எந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது சிரியாவில் தான் அந்த போர் வந்து தொடங்கும். அதாவது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க அல் கூத்தா அப்படிங்கிற இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு படையை தங்குறாங்க. அல் கூத்தா அந்த பேர், ஏன்னா டெமிஸின் பேர், அது டமாஸ்கஸ் பக்கத்தில் சிரியாவில் இருக்குது. அந்த கேப்டன் பார்த்துல அந்த சிரியாவில் தான் இந்த போர் வந்து நிகழுது. இந்த சிரியாவை ஏன் நீ அடிக்கடி அந்த மேப்பில் பாருன்னு சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிரியாவில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. அப்போ வந்து அந்த போருக்கு வந்து அவங்க வந்து 960,000 பேர் இருக்காங்க. இங்கே இஸ்லாமியர்கள் படைகள் எல்லாம் இமாம் மஹதி அவங்களுடைய தலைமையில் இருக்காங்க. அப்போ வந்து இந்த போர் வந்து தொடங்குது. இது கொடூரமான ஒரு போருங்கிறாங்க. உலகத்தில் இப்படி ஒரு கொடூரமான ஒரு போர் நடந்ததே கிடையாது, இனிமேல் நடக்கவும் முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய நல்லவர்களும் வந்து அதிகமாக உள்ள பகுதி இந்த திமிசுங்கிற பகுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அதை சிரியாவில் நிறைய நல்லோர்கள் வந்து இந்த போரில் வந்து கலந்து இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மலக்குமார்களுடைய பெரும் இது வந்து தன்னுடைய ரெக்கைகளை விரித்து இருந்ததாக அல்லாவுடைய தூதர் வந்து அவங்களுடைய அவ்வளோ பெரிய புண்ணியம் செய்த ஒரு பூமி, அந்த பூமியில் வந்து பெரிய இரத்த கலரியாக ஆக போகுது அப்படிங்கும்போது தான் ரொம்ப நல்லவர்கள்லாம் அவங்க அதில் வந்து இறக்க போகிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாரும் ஒரு டீமாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு டீமாக இருக்காங்க, இஸ்லாமியர்கள்லாம் ஒரு டீமாக இருக்காங்க. அந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கே இந்த போர் வந்து மொத்தம் 4 நடக்குது பெரியவங்களை. இந்த 4 முதல் நாள் போர் நடக்குது தோல்வி, 2 போர் நடக்குது தோல்வி, 3 போர் நடக்குது தோல்வி, 4 வந்து இமாம் மஹதி இமாம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொள்றாங்க. இந்த வெற்றியில் உலக நாடுகள் எல்லாமே வந்து அவங்கள வந்து பாராட்டுது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போர். முதல்ல இந்த கிறிஸ்தீன் இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து யூதர்களும் சேர்ந்து ஒரு போர் செஞ்சாங்க பாருங்க, அது வேற, அது முதல்ல நடந்தது. அது வந்து எல்லாரும் சேர்ந்து சைனாவை அடித்தாங்களா அல்லது சைனா எவ்வளோ அடிச்சுதான்னு தெரியல, அதில் வந்து அமெரிக்கர்களும் அரபியர்களும் வெற்றி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடுக்கு அப்புறம் இந்த போர் நடக்கும். இந்த 4 போர், இந்த 4 போரில் அதாவது கண்ணுக்கு எட்டின தூரத்தில் மிகப்பெரிய இரத்த ஆறு ஓடிக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு பறவை பறந்து கடந்து செல்ல முடியாத அளவுக்கு இரத்த ஆறு
அந்த நாடு முழுவதும் அந்த ஏரியா ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பயங்கரம் உலகத்திலேயே நடக்கலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இமாம் மகதியுடைய ஆட்சி அப்போ தான் தொடங்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இமாம் மகதியுடைய ஆட்சி ஒன்று தொடங்குது. இந்த சம்பவம் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான சம்பவம். அந்த அல்குத்தா அப்படிங்கிற இடத்துலையும் திமிஸ் டமாஸ்கஸில் இருந்து அங்கே தான் அந்த பெரும் கொண்ட போர்களை வந்து அடிக்கிறாங்க. அது வந்து அல்லாவுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, இந்த போரில் அதாவது குரசான் பகுதியில் இருந்து ஒரு படை வந்து வெளியாகும், அது வந்து கருப்பு கொடி ஏந்தி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த படை வந்து ஆப்கானிஸ்தான் அந்த நாடுகளில் அந்த போருக்கு இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் நடக்கக்கூடிய போரில் வந்து இமாம் மகதிக்கு துணையாக வந்து போர் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கு. வரலாற்றில் கருப்பு நாள் அப்படின்னா இந்த நான்கு நாட்கள் தான் உலகத்திலே. ஏன்னா ஹிட்லர் அடித்ததை விட இது மோசமான ஒரு போர். இது இந்த போர் வந்து வாழ்க்கையில் இனிமேல் இந்த துன்யாவில் உலகத்திலே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞானிகள் வந்து பதிவு பண்ணி வர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும், பிணக்குவியலாக இருக்கும். அதுக்கு தான் வந்து அந்த பேரையே விட்டுருக்காங்க. அதாவது வந்து இந்த பேர் விடுறதுக்கு காரணமே மல்ஹபத்துல் குப்ரா அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது கறி துண்டுகள், கருகின கறி துண்டுகளாக வந்து மனிதர்கள் இரத்த அதாவது இரத்தத்தில் ஓடும் பிணக்குவியல் அப்படிங்க இதுக்கு அர்த்தம். அந்த இந்த போர் வந்து கரெக்டாக அந்த நாலு நாட்களில் முடிஞ்சிருது. இந்த நாலாவது நாளும் இஸ்லாமியர்கள் வெற்றி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சுபிட்சமான ஆட்சி தொடங்குது. இமாம் மகதி அவங்களுடைய ஆட்சி தொடங்குது. அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த போரை விட மோசமான ஒரு சம்பவம் நிகழ்வதற்கு இருக்கு. அதுக்கு தஜ்ஜால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கனை வெட்டி வீழ்த்துறதுக்கு ஈசா நபி வந்து வானத்திலிருந்து இறக்கப்படுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தலைமையில தான் அந்த போர் நடக்கும் அப்படிங்கிறாங்க. தஜ்ஜாலுடைய குடத்தை வெட்டி வீழ்த்துறதுக்கு அவங்களுடைய அந்த தஜ்ஜாலுங்கிற பின்னால யூதர்களுடைய பெரும் படைகள் வந்து சேரும். அவன் தன்னால் கடவுளாக வந்து அறிவிப்பான். அவங்கள அழிக்கிறதுக்கு தான் வந்து அந்த போர் வந்து ஈசா நபி தலைமையில் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சம்பவங்கள் இன்னும் நிறைய தொடர்ந்து போக வேண்டிய பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து வரும் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.